வணக்கம் சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த கண்ணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அடுத்த சாப்டர் நந்தினி. கடந்த சாப்டரில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இதே மாதிரி வந்து ஜோசியம் கேட்க போயிருந்தாங்க குந்தவி தேவியும் மாலை தேவியும். மாலை தேவி மயக்கம் போட்டு விழுந்தா, அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் சலசலப்பாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா வெளியில் வந்தியத்தேவன் வந்து நிற்கான். நம்ம எப்போ கேரிலாட்டிருக்கிறத விட்டு வந்தியத்தேவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற பற்றிலாம் நிறைய கேள்வி இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விக்கும் இந்த சாப்டரில் பதில் சொல்கிறாரு கல்கி. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். ஆற்றுக்கரையில் வந்து வந்தியத்தேவனை வந்து படகுல ஏற்றி விடும் போது வீர வைஷ்ணவர் ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தார்னு பார்த்தோம். ஆழ்வார்க்கடியான் அங்கேருந்து வராரு. சைவர் வந்து நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவார். வந்தியத்தேவன் தான் நிறுத்தி ஆழ்வார்க்கடியானை தான் கூட கூப்பிட்டு போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ படகுல ஏறி உட்காந்தாச்சு. அவர் என்ன சொல்லுவார்னா, வீர வைஷ்ணவர் வந்து இனிமேல் வந்து எட்டெழுத்து நாராயணரை பற்றி பேசினா நான் வந்து அவரை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டுருங்காரு. உடனே பதிலுக்கு ஆழ்வார்க்கடியான் வந்துட்டு அவரும் அதேமாதிரி அஞ்செழுத்து நமச்சிவாய சொன்னார்னா நானும் அவரை கீழே தள்ளிவிட்டுருதேன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சு, இவர் மாற்றி மாற்றி பேசுறது, அவர் மாற்றி மாற்றி பேசுறது, ஸ்ரீரங்கத்துலேருந்து தான் தண்ணியை வருது, அவர் காலை கழுவிட்டு வர தண்ணியை தான் இங்கே வந்து அப்படியே இந்த ஆறா ஓடி சிவபெருமான் கிட்ட போய் சேருது ராமேஸ்வரத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் மாறி மாறி வாய்வாதமாக போயிட்டு இருந்தது வந்து கை கலப்பாயிடுச்சு. ரெண்டு பேரும் தள்ளாடுறதுல படகு ஆடுது, ஓடக்காரர் வந்து கீழே விழுந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருக்காரு. உடனே வந்தியத்தேவன், ஐயா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை போட்டு இப்போவே வீரமோச்சம் அடைஞ்சு நீங்கள் விஷ்ணுக்கிட்டையும் நீங்கள் சிவன்கிட்டையும் போகணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக போங்க, எங்களை கூப்பிட்டு போகாதீங்க, நாங்கள் இங்கே வாழ வேண்டியதுக்கு அந்த காரணங்கள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் சொல்கிறாரு. இப்போ உடனே ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் சண்டையை விளக்கிட்டு உட்கார வைக்காங்க. இப்போ படகு கவுளுறதுனால பிரச்சனைலாம், அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு முதலை வேற இருக்குது, அந்த முதலை வாய்க்கில் நம்ம போயிடுவோம், கண்டிப்பாக வந்து நம்ம சொர்க்கம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓடக்காரர் சொல்கிறாரு. உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டையை விளக்கி உட்கார வச்சுட்டு வந்தியத்தேவனும் அவன் இடத்துல உட்காடுறான். நம்ம வந்து இந்த முந்தின சந்தர்ப்பத்துலேயும் பார்க்கும்போது ஒரு சைவப்பட்டர்கிட்ட தான் வந்து ஆழ்வார்க்கடியை நம்பி வந்து சண்டை போட்டிருந்தார். இப்போ வந்து இந்த காலத்தில் எப்படி நம்ம மற்ற மதங்களுக்குள்ள சண்டைகள் வருது, அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் இந்த மதங்கள்லாம் இல்லாதப்போ விஷ்ணுக்கும் சிவனுக்கும் உள்ள பக்தர்கள் வந்து அதிகமாக வந்து மோதிக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி ஒரு விளக்கரை கொடுக்காரு கல்கி. அதனால தான் வந்து இந்த வீர வைஷ்ணவரும் வந்து சைவப்பட்டரும் வந்து இவங்க வந்து அடிக்கடி எங்கே பார்த்தாலும் வந்து மோதிக்கிடுறாங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்கிறார் கல்கி. வாங்க நம்ம இப்போ திருப்பி கதைக்குள்ளே வரும். இதே மாதிரி படகு திருப்பி போயிட்டு இருக்கு. அவர் படகு கரையை எட்டின உடனே சைவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் வழியை பார்த்துட்டு போகிறாரு. இங்கே ஒரு குதிரை சம்பாதிச்சு கண்டி வந்த வீரன் வந்து அவன் குதிரை சம்பாதிச்சுட்டு வரான் அப்படின்ட்டு அந்த கரையோரமாக போயிருக்கான். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியும் ஒரு அரச மரத்து அடியில் அப்படி நின்னல உட்காந்துருக்காங்க. இவன் வந்தியத்தேவன் நினைக்கான், ஆஹா, இந்த மனுஷங்கிட்ட இருந்து எப்படியாவது வாயை கறந்து நம்ம தெரியாத உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கான். ஆழ்வார்க்கடியானும் அதே தான் நினைச்சான். இப்போ ஆழ்வார்க்கடியான்னு பேச்சு கொடுக்கான், என்ன தம்பி நீ நான் கடம்பூர் மாளிகைக்குள்ளே போகணும்னு நினச்ச மாதிரி போனியா? அட இல்லை ஆழ்வார்க்கடியானே, இதேமாதிரி நான் வந்து போகணுன்ட்டு நினைக்கும் போது அங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் திருப்பி இந்த குதிரை தடார்னு தட்டி உள்ளே போய் அந்த வீரர்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவங்க எல்லாம் கீழே விழுந்த சமயத்தில் நான் கந்தன்மாரான கத்தி என் நண்பனை கூப்பிட்டு அவன் தான் காப்பாற்றி கொண்டு என்னை உள்ளே கூட்டு போனான், ஒரு பெரிய பிரச்சனையை இப்போ உண்டு பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோன்னே, நீ தைரியமான ஆள்தான்ப்பா, நீ தைரியமான ஆள் தான், எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் நீ தைரியமாக அதை சமாளிச்சுக்கிடுவே அப்படின்னு சொன்னோடனே, அது சரி நீங்கள் வரணும்னு சொன்னீங்களே, நீங்கள் வந்தீங்களா திருப்பி கடம்பூர் மாளிகைக்கு குறவை கூத்து பார்க்க அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு தான்ப்பா அந்த கொடுப்பனை இல்லை, சரி நீனாவது பார்த்தியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் போனேன், போன உடனே வந்து நல்ல எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சான், திருப்பி இரவு நேரத்தில் வந்து நாங்கள் வந்து குறவை கூத்து பார்த்துட்டு படுத்திருந்துச்சு, திருப்பி காலையில் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதான். அப்படியா, அப்படின்னா நீ வந்து பழுவூர் இளையராணி பார்க்கவே இல்லையாப்பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ஆழ்வார்க்கடியான் கேட்ட உடனே, ஆ பார்த்தனே, அவங்களுக்கு என்ன, அவர் தான் அவங்கள தான் வந்து அந்த புறத்தில் வந்து கூட்டு வந்து வச்சுருந்தாப்பிலே பழுவிட்டறையுது, இதேமாதிரி வந்து மற்ற பெண்களுக்கு நடுவில் வந்து அவங்க முகம் நல்ல சிவப்பாக இருந்துச்சு, செக்க சிவந்து இருந்துச்சு அப்படின்றத பற்றி வந்தியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியான்ட சொல்லிட்டு இருக்கான். இப்படி வந்து வந்தியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியான்ட சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா அந்த குறவு கூத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாப்பா நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவராளன் தேவராட்டி வந்து வேலை நாட்டம் ஆடினாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாமி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். சாமி வந்தோடனே ஏதோ அருள்வாக்கு சொன்னாங்களா, ஆமாம் மழை பொழியும்
நாடு மக்கள்லாம் செழிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஒன்னே. வேற எதுவும் அரசாங்கத்தை பத்திலாம் எதுவும் சொல்லலையா அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி ஆழ்வார்க்கடியன் வந்து கேட்டோன்னே, இல்லையே அதெல்லாம் வந்து நான் பெருசா கண்டுக்கிறது இல்லப்பா, இதே மாதிரி அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நான் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை, அதனால நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு நான் படுக்க படுத்துங்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா நீ எவ்வளவு பெரிய வீரன், இப்படி வாலிப பிள்ளைகள்லாம் வந்து அரசாங்க காரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா என்ன பிள்ளை போ நீ, இப்படி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வாயை பிடிங்கிக்கிட்டு யார் வாயிலேருந்து எந்த உண்மையாவது கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வந்தியத்தேவன் வந்து ஒரு கேள்வி கேட்கான், ஐயா வைஷ்ணவரே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன், இந்த தடியை கொண்டு நான் அடிச்சிட மாட்டேங்களான்னு, இருந்து நான் ஒன்று அடிக்க முடியுமாப்பா, கொஞ்சமாக நியாயமாக பேசு, நானும் அடிக்க மாட்டேன், நீ சொல்ல வரதா சொல்லு அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து இதே மாதிரி வெளியில் வந்து வீர வயசினவராக வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. நீ ஒரு பெண் பித்து பிடிச்சவங்க, அதாவது பெண்ணாசை பெண் மீது மோகம் கொண்டவங்க அந்த காலத்தில் பெண் பித்து பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு மேலே வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க, இதை பழுவூர் இளையராணி மேலே அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. இல்லைப்பா நான் வந்து அப்படிலாம் வேஷம்லாம் தெரிக்கல, நான் உண்மையில் வீர வயசினவன் தான், எனக்கும் வந்து அந்த பழுவூர் இளையராணிக்கும் வந்து ஒரு இப்போ சம்மந்தம் இருக்காது, ஒரு பெரிய கதை, அதை உன்ட்டு இப்போ சொல்லணும்னாலும் முடியாது, நான் அவசரமாக வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னோடனே, சரி நம்ம சரி வயசினவரே இதேமாதிரி எனக்கும் குதிரை வரதுக்கு நேராகும், நீங்கள் முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க அப்படின்னோடனே, சரி நான் சீக்கிரமாக சொல்லிட்டு உன்ட்ட போகிறேன் அப்படின்னோடனே அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். அவள் பேர் வந்து நந்தினி. நாங்கள் வந்து இதே மாதிரி பாண்டி நாட்டில் வந்து மதுரைக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் நானும் எங்கள் தந்தையும் வந்து வாழ்ந்துட்டு வந்தோம். ஒரு நாள் பெருமாளுக்கு வந்து பூ பறிக்கையைக்காண்டி ஆழ்வார்க்கடியானோட தந்தை வந்து நந்தவனத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு சின்ன கை குழந்தை வந்து கிடந்ததை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராது. அவர் பார்க்கவே அந்த குழந்தை ரொம்ப அழகாகவும் ரொம்ப பாசமாக பரிவனை செய்கிற மாதிரி இருந்ததுனால எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அதனால அவளுக்கு பேர் வந்து நந்தினின்னு வச்சு நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். எனக்கு கூட பிறக்காத சகோதரியாக தான் வந்து நான் வளர்த்து வந்தேன். இதேமாதிரி எங்கள் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த முழு பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. நான் தான் அவளை பத்திரமா பார்த்து வளர்த்து எல்லாம் வந்தேன். நான் வந்து திருவேங்கடத்துக்கு வந்து யாத்திரை போயிட்டு வர சமயத்தில் வந்து இங்கே வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில். அப்படியே வந்து வீரபாண்டியனோட படைகள் எல்லாம் தோத்துருச்சு. வீரபாண்டியனுக்கு வந்து அதிகமாக காயப்பட்டு வந்து அவங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இதேமாரி என் வீட்டில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நந்தினியோட காவலில் வந்து இதேமாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களோட கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து. அது எப்படியோ வந்து சோழ இளவரசர்கள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வீரபாண்டியனை கொண்டுட்டு வந்து நந்தினியை சிறைப்படுத்திட்டு போயிட்டாரு இந்த பழுவேட்டரையர். பாவம் இப்போ வந்து நான் அவளை பார்த்தே 3 வருஷம் ஆகுது, அதான் அவளை பார்த்தேன்னா பழையபடி வந்து என் கூட வந்துடுவாயா, என் கூட வந்து இதேமாதிரி ஆண்டாள் பரிசுரகம் அப்படிலாம் பாட்டி நாங்கள் வந்து வைஷ்ணவத்தை பரப்பதுக்காரி போயிடலாமா அப்படின்ட்டு விடுதலை பண்ணிட்டு போகலாமான்ற ஆசையில் தான் வந்து அவளை வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்டோடனே வந்தியத்தேவனுக்கு ரொம்ப மனசெல்லாம் ஓடிக்கிட்டு ஒரு நிமிஷம் அவனே யோசித்தான், சே என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வந்து இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, இதேமாரி அங்கே இருந்து வந்து மதுராந்தக சோழன் தான் நந்தினி இல்லை அப்படின்றத அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தான். திருப்பி அடுத்த செகண்டே வந்து இவர் ஒருவேளை பொய்யா கற்பனை கதை எதுன்னு சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிக்கும் போது யோசிச்சுட்டு வந்தியத்தேவன் வந்து மேற்கொண்டு பேச ஆரம்பித்தான், ஐயா இதே மாதிரி வந்து ராஜாங்க காரியத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா, இதேமாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, அடிக்கடி ஏதோ கூட்டம்லாம் கூடிக்கிறாங்களாம், ஏதோ மேற்கொண்டு இளவரசர் வந்து வேற யாரோ வைக்கணும்னு சொல்கிறாங்களாம், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு வந்து ஜாடமுறையாக கேட்கான். இப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து குதிரை பிடிச்சிட்டு வர வீரர் வந்து குதிரையை சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவன் போயிடுறான். இவன் குதிரையை வச்சுட்டு கேட்கும்போது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா, இதே மாதிரி குழந்தை சோதரர்னு பக்கத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன்னா வேணா அந்த ராஜாங்க காரியத்தை பற்றினா இப்போ புட்டு புட்டு வைப்பாரு ஜோசியத்தில், எனக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் தெரியாது பாருன்னு மனசுக்குள்ளே தீர்மானிச்சுக்கிறான். அப்போ சரி நம்ம வந்து குழந்தை சோதரர் வீட்டுக்கு வந்து நம்ம போயிட்டு போகணும் போகும்போது அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுட்டு இவர் வைஷ்ணவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் வழியில் போகிறாரு. இவன் வந்து குதிரை குழந்தை சோதரர் வீட்டுக்கு விடுதான். இதோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. நம்ம வந்து இதுக்கு முந்தின அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம், இதே மாதிரி குழந்தை சோதரர் வீட்டுக்கு திடீர்னு வந்தியத்தேவன் வந்தா அப்படின்னு பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் அதுக்கு வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாரு கல்கி. மேற்கொண்டு குழந்தை ஜோதிடர்கிட்ட வந்து வந்தியத்தேவன் என்னென்ன கேட்டான், அதுக்கப்புறம் குந்தவை தேவியை வந்து வந்தியத்தேவன் பார்த்தானா அப்படின்றத வரப்போகிற காணொலியில் பார்ப்போம். அதோடு என்னுடன் இணைந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஹரிவைகுண்டம். நன்றி, வணக்கம், ஜெயின், பாய்.